ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு Channel டு சேனல் வந்து நம்ம ஒரு unboxing வீடியோ தான் பார்க்க போகிறோம் நான் வந்து கொஞ்சம் ஐன் வெசல்ஸ் வாங்கியிருந்தேன் அதோடய டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் எங்கே வாங்கினா அதோடய ப்ரைஸு வேறு என்னென்ன சைஸஸ் வேறு என்னென்ன ஐட்டம்ஸ்லாம் அவைலபிளாக இருக்கின்றதை இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் வீடியோ வாட்ச் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் bell பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் ஐட்டம்ஸ்லாம் பார்த்துருந்திங்கன்னா ரொம்ப சூப்பராக பேக் பண்ணியிருந்தாங்க இந்த மாதிரி வந்து பேப்பர் ஸ்ட்ரிப்ஸ் வச்சு நல்ல நிறைய ஹெவியான பேப்பர் ஸ்ட்ரிப்ஸ் வச்சு தான் பண்ணியிருந்தாங்க கொஞ்சமாலாம் இல்லை இந்த பாக்ஸை விட நிறைய இருந்தது அந்த பேப்பர் ஸ்ட்ரிப்ஸே ஃபஸ்ட் ஐட்டம் வந்து டென் இன்ச்சஸ் கில்லட் ஓவன் தான் வாங்கியிருந்தேன் இது வந்து ஸ்பெஷல் கிரைண்டடா கிரைண்டட் பீஸ் வந்து இது ஆக்சுவலாக சில்வர் ஃபினிஷ் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு நெக்ஸ்ட் ஐட்டம் வந்து என்ன வாங்கியிருந்தேனா மினி ஊத்தாப்பம் பேன் ஒன்று வாங்கியிருந்தேன் இதுவும் ஓரளவு வெயிட்டாக தான் இருந்தது ஆக்சுவலாக ஆனால் பார்த்திங்கன்னா பின்னாடி வந்து ஃபில் ஆகலை அதனால் வந்து ஈவனாக வேகுமான்றது டவுட்டாக இருக்குது அதை வந்து டெஸ்ட் பண்ணி தான் பார்த்துட்டு சொல்லணும் இதுவும் ரொம்ப க்யூட்டாக ரொம்ப சூப்பராக இருந்தது நெக்ஸ்ட் ஐட்டம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஜிலேபி கடாய் தான் வாங்கியிருந்தேன் இது வந்து ஸ்மால் சைஸ் எயிட் அண்ட் எயிட் அண்ட் ஆஃப் இன்ச்சஸ் தான் இதோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா எங்கேயுமே வந்து ஜாயிண்ட் ரிவர்ட்லாம் அடிச்சிருக்க மாட்டாங்க சிங்கிள் பீஸில் அது மோல்ட் பண்ணியிருக்காங்க கடைசியாக நான் வாங்கின ஐட்டம் பார்த்திங்கன்னா குழிப்பணியார பேன்ட் இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இருக்கிறதுல இது ரொம்ப வெயிட்டாக இருந்தது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பின்னாடியும் வந்து ஃபில் பண்ணியிருந்தாங்க அதனால் ஈவனாக வெந்துடும் ஃபஸ்ட் ஐட்டம் வந்து ஜிலேபி கடாய் நான் சொன்ன மாதிரி இது வந்து சிங்கிள் மோல்டுபிளாக பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா எங்கேயுமே ஜாயின்ஸ் ரிவர்ஸ்லாம் எதுவுமே இருக்காது இது பார்த்திங்கனா டுவெண்ட்டி த்ரீ அண்ட் ஆஃப் சென்டிமீட்டர்ஸ் இருந்தது எயிட் பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சஸ் ஆக்சுவலாக இதோட ப்ரைஸ் வந்து ஒன் எயிட்டி ருபீஸ் பேலன்ஸ் வந்து ஹேண்ட்மேட் ஜிலேபி கடை கீழே இமேஜ் போட்டிருக்கேன் பாருங்கள் டென் இன்ச்சஸ் லெவன் இன்ச்சஸ் டுவெல் இன்ச்சஸில் அவைலபிள் ப்ரைஸஸோடு போட்டிருக்கேன் இது அவங்ககிட்டே அவங்களோடய இமேஜ் தான் அது நெக்ஸ்ட்டு வந்து குழிப்பணி அறக்கள் வந்து ஃபைவ் டென் ருபீஸ்க்கு வாங்கினேன் இதுவும் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி த்ரீ சென்டிமீட்டர்ஸ் கிட்டே இருந்தது இந்த குழிப்பனர்கள் பின்னாடி வந்து ஃபில் பண்ணியிருக்கிறதுனால ஈவனாக வெந்துடும் ப்ராப்ளம் இருக்காது இதை நான் சீசன் பண்ணணும் இன்னொரு தடவை வந்து இந்த சீசன் பண்ணுற வீடியோ நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோ நெக்ஸ்ட்டு போடுறேன் இதை சீசன் பண்ணி தான் யூஸ் பண்ணி ஆகணும் ஏன்னா வந்து அந்த துருபிடிச்சதுலாம் நல்லா தெரியுது இதில் ஆக்சுவலாக இதுலேயும் வந்து நிறைய வெரைட்டிஸ் அவங்க வந்து வச்சிருக்காங்க உங்களுக்கு வந்து இமேஜஸ் வந்து நான் போட்டிருக்கேன் ஒரு ஃபோர் ஃபைவ் வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க வித் ப்ரைஸோடு உங்களுக்கு போட்டிருக்கேன் அதை பார்த்து நீங்கள் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை மாதிரி அவங்க கிட்டே ஆர்டர் பண்ணியிருக்கலாம் கடைசி இருக்கிற ரெண்டு டூ பீசஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்பெஷல் சீசன்ட்டு ப்ரீ சீசன்ட்டு இது வந்து ப்ராண்டட் ஒன்று அது ரெண்டும் அதனால தான் ப்ரைஸ் ஜாஸ்தியாக இருக்குது நெக்ஸ்ட்டு வந்து மினி ஊத்தாப்பம் பேனு இது வந்து நான் டூ ஃபிஃப்டி ருப்பீஸ்க்கு வாங்கினேன் இதுவும் டுவெண்ட்டி த்ரீ சென்டிமீட்டர்ஸ் கிட்டே இருந்தது அந்த ஊத்தாப்பமோட சைஸ் வந்து செவன் அண்ட் ஆஃப் சென்டிமீட்டர்ஸ் வந்துச்சு ஆக்சுவலாக இப்போது வந்து அவங்கக்கிட்ட இந்த சைஸ் இந்த மாடல் வந்து அவைலபிளாக இல்லைன்னு நினைக்கிறேன் ஏன்னா அவங்களோட இதில் வாட்ஸ்அப்பில் போய் பார்த்தோம்னா இல்லை இப்போ வந்து உடன் ஹேண்டில் வச்சு சிலிக்கான் மோல்டு சிலிக்கான் மோல்டு ஹேண்டில் வச்சும் ஒன்று இருக்குது அது நீங்கள் ப்ரிஃபர் நான் சொன்னால் அதை தான் வாங்கிக்கோங்கன்னு சொல்வேன் ஏன்னா அது பின்னாடி ஃபுல்லாக ஃபில் பண்ணியிருக்காங்க அந்த சிக்ஸ்டி எயிட்டி ருபீஸு அது ஈவனாக வந்துடும் நீங்கள் வாங்குறதா இருந்தால் இது வாங்கிக்கோங்க ஏன்னா நம்ம இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் அடிக்கடி வாங்க மாட்டோம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டென் இன்ச்சஸ் கில்லட் ஓவன் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நார்மல் மற்ற கடாய் மாதிரி இல்லாமல் மற்ற இரும்பு பாத்திரம் மாதிரி இல்லாமல் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஏன்னால் நான் சொன்ன மாதிரி முன்னாடி இந்த பிளேட் வச்சு நல்லா ஃபினிஷிங் கொடுத்துருப்பாங்க இது சில்வர் பாலிஷ் மாதிரி இருக்கும் நீங்கள் அந்த சீசன் ரொம்ப டைம்லாம் எடுத்துலாம் ஒன்றும் பண்ண வேணாம் ஜஸ்ட் வாஷ் பண்ணிவிட்டு ஆயில் மட்டும் அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் வந்து சுட வச்சுட்டு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படியே உடனேவே அதுதான் இதோட ஸ்பெஷாலிட்டி உங்ககிட்ட நைன் இன்ச்சஸ் டென் இன்ச்சஸ் கில்லட் ஒவன் இருக்குது அதோட பிக்சரும் உங்களுக்கு கீழே போட்டிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் பை